நம்ம தூர தூரம். நாம இங்க இருக்கிறத தெரிஞ்சு உன் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வந்தாங்க. அம்மா, நான் கூட உங்ககிட்ட அது விஷயமா பேசணும். என்னப்பா வந்து ஏன் தயங்குற? சும்மா சொல்லு. இந்த ஊர்ல பாண்டித்துறைன்னு ஒரு பேங்கர் இருக்காரு. அவருக்கு விஜயாங்கிற ஒரே ஒரு பொண்ணு. படிச்சவ, நல்ல பண்புள்ளவ, உங்களுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதிகள் அத்தனையும் அவகிட்ட இருக்கு. நீங்க அனுமதிச்சா? ஏன் அனுமதி என்னப்பா? உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான், அந்த பெண்ணையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம. அதனால என்னப்பா, இப்போ நீ பாத்துருக்கிற பொண்ணையே நிச்சயம் பண்ணிக்குவோம். உன் அண்ணன் வந்த உடனே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ரெண்டு பேரு கல்யாணத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல செய்து விடுவோம். சரிம்மா. யாரோ வர்றாங்க. அம்மா, அந்த பொண்ணோட அப்பா வர்றாருமா. அப்படியா? சரி, நீ போய் அவரோட பேசிக்கிட்டு, நான் போய் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். சரிம்மா. மாப்பிளம் போலீஸ் வரைக்கும் படந்து இருக்குது. மாப்பிள்ள இங்க உள்ள இருக்க? இல்லீங்க, நீங்க பார்க்க வந்தது என்னத்தான்? இது என் வீடு தாங்க. அம்மா, இவர் தான் விஜயாவுடைய அப்பா. சார், இவங்க தான் எங்க அம்மா. பராகுசம், துரோகி, நீயா? முடியை கெடுத்தவரே, என் வீட்டில் அடியெடுத்து வைக்க உனக்கு என்ன தைரியம்? என் முகத்தில் விழிக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்? மோசக்கா, போவெளியே போய்விடு. அம்மா, ஏன் வாழ்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். ராஜு. அம்மா, அந்த பாவிதான் உன் அப்பாவை கொன்றவர். அப்பா கொல்லப்பட்டாரா? என் அருமை தந்தை அநியாயமாக சாகடிக்கப்பட்டாரா? இது உண்மையா? இது உண்மையாம்மா? ஆமா. அம்மா, அவர் பராங்குசம் அல்ல, பாண்டித்துறை. பெயரைத்தான் மாற்றிக்கொள்ளலாம், உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அதே உருவம், அதே குறைகார முகம். அவன் பராங்குசமேதான். அப்படியா? பாண்டித்துறைக்கு பராங்குசம் என்ற மற்றொரு பெயர் உண்டா? அவன் குறைகாரனா? அதுவும் என்ன பாறை கொண்டவனா? அம்மா, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? எங்கே நடந்தது? நம் பூர்வீக கிராமத்தில். அங்கு பராங்குசம் ஒரு பண்ணையில் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். முதலில் அவன்தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் பெற்றோர் என் விருப்பப்படி உன் அப்பாவுக்கே என்னை கல்யாணம் செய்து வைத்தார்கள். அதிலிருந்து பராங்குசம் என்னை பழிவாங்க சமயம் பார்த்திருந்தான். நீ பிறந்து 3 வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவன் வேண்டுமென்றே உன் அப்பாவின் மீது காரை ஏற்றி அவரை கொன்று வைத்தான். என்ன கொடுமை! அம்மா, இந்த குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனையே கிடைக்கவில்லையா? என்ன பலன்? உன் அப்பா பிழைத்தாரா? இல்லையே அம்மா, இல்லையே அம்மா. இது ஏனம்மா என்னிடம் சொல்லவில்லை? அப்பாவை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என்ற வெறிக்கு இளமையிலேயே நீ ஆளாகி அதனால் உன் வருங்காலம் வீணாகிவிடக் கூடாதே என்று நான் சொல்லவில்லை. ஐயோ, நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு கொடிய நிகழ்ச்சியா? அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் பராங்குசந்தான். அந்த பாவியின் மகனைத்தான் நீ பார்த்து விட்டு வந்திருக்கிறாய். தம்பி, நீ எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய். அம்மா, ராஜு, என் கண்ணே, அந்த பெண் உனக்கு வேண்டாம். ஐயோ ஆமகே. அம்மா, அந்த பெண் உனக்கு வேண்டாம். அம்மா, அவளை மறந்து. அம்மா, அம்மா. மாப்பிள்ள பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குமே. எப்படி என் செலக்ஷன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஏன்பா பேசாம இருக்கீங்க? அப்படின்னா அவர் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பா! விஜயா, பெரிய தவறு செஞ்சுட்டு உன் வாழ்வுக்கு தகுந்தவனை தேர்ந்தெடுத்துக்கன்.
நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, என் சாவுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் ஒரு சிஐடி. இவ்வளவுதானா? ஏன்பா, உங்க மருமக ஒரு சிஐடிங்கிறதுல உங்களுக்கு பெருமை தானே? பெருமை? அவன் தான் எனக்கு யமன். யமனா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கொலைகாரனா கொள்ளைக்காரனா? அவரை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? புரியாம பேசுற விஜயா, அவன் வேலை என்னைக்கு ஆபத்தான வேலை. அதனால் அவன் பாதிக்கப்பட்டா நீ பாதிக்கப்படுவேன்னு தான் கவலைப்படுறேன். தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்பா, எல்லோருமே இப்படி நினைச்சிட்ட சமூகத்தை பாதுகாக்கிற போலீஸ்ல அப்புறம் யாரும் சேர மாட்டாங்க. போலீஸிலாக்க இல்லைன்னா எங்க பார்த்தாலும் திருடர்களும் அயோக்கியர்களும் இருப்பாங்களே தவிர நாட்டில நல்லவங்களை பார்க்கவே முடியாது. போராட்டம் வரும்போதுதான் தொண்டனுக்கு தியாகிங்கிற பட்டம் கிடைக்கும். ஆனா போலீஸ்ல இருக்கவங்க ஒவ்வொரு நிமிஷமும் தியாகியாவே இருக்காங்க, தியாகியாவே சாகுறாங்க. தயவு செஞ்சு உங்க அபிப்பிராயத்தை மாத்துங்க. நீங்க நினைக்கிறபடி எதுவும் நடக்காது. நடக்காததா நினைக்கிறவன் நான் அல்ல. நான் நினைச்சா எதையும் நடக்க தருவேன். பிரியப்பட்டதும் பட்டு ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இவங்க யாராவது இருக்கக்கூடாது? அன்பு உத்தியோகத்தை பார்த்து உண்டாகிறது இல்லையே. அந்தஸ்தை பார்த்தாவது உண்டாயிருக்கும். அப்பா என்னை ஏமாத்தாதீங்க, என்னை ஏமாத்தாதீங்கப்பா. என் இதயம் ரொம்ப ரொம்பவும் பலகீனமானது. என்னை ஏமாற்றத்தின் அதிர்ச்சி என்னால தாங்க முடியாதப்பா, என்னால தாங்கவே முடியாது. நான் ஏமாத்தல ஒண்ணு, ஏமாந்துடாம இருக்கணும்ன்றது சொல்றேன். இப்ப என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. காதல் என்ற பேரால உன்னை ஏமாத்துறாங்க. இல்லப்பா, அவரை பத்தி உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லிருக்காங்க? யாரும் சொல்லல, நான் சொல்றேன். நான் சொன்னபடி நடக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது என்னுடைய கடமைன்னு சொன்னீங்களே. அப்ப சொன்னேன், பெண்களுக்கெல்லாம் கணவன் பெற்றோர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னது. இப்பதான் புரியுது எனக்கு. உன் வாழ்க்கைக்கு ஏத்தவனை தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியும். விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் செஞ்சு வைக்கிறதை விட விஷத்தை கொடுத்து என்னை கொல்ல போட்டுடுங்க. அப்பா, இத்தனை நாள் என்ன சிரிக்க வச்சு பாத்தீங்க, இப்ப ஏன் அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? இந்த விஷயத்துல உன் கண்ணீரை பொருட்படுத்த நான் தயாரா இல்லை. விஜயா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் கோச்சுக்கிட்டது இல்லை. அந்த நிலையை உண்டாக்கிடாதே. கடைசியா சொல்றேன், அவனை நீ மறந்து. அம்மா, ராஜு, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனி அந்த துன்ப கதைக்கு தொடர்ச்சி வேண்டாம். வீணாக ஏன் கண்ணீர் விடுகிறார்? அம்மா, என் இரண்டு கண்களும் இரண்டு வித காரணத்துக்காக அழுகின்றது. என் தந்தை பாண்டித்துறையால் கொல்லப்பட்டது எண்ணி ஒரு கண் அழுகிறது. அந்த பாண்டித்துறையின் மகளையே நான் மணந்து கொள்வேன் என்று வாக்களித்தது எண்ணி மற்றொரு கண் அழுகிறது. நான் என்னம்மா செய்வேன்? என்ன, பாண்டித்துறையின் மகளை மணந்து கொள்வதாக வாக்களித்து விட்டாயா? ஆமாம்மா, அந்த பெண்ணிடமே நான் வாக்களித்து விட்டேன். யாரை கேட்டுக்கொண்டு வாக்களித்தான்? அவள் தந்தையை பற்றி விவரம் தெரியாததாலும், என் விருப்பத்திற்கு நீங்கள் தடை சொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையாலும் அப்படி செய்து விட்டேன். நீ செய்தது தவறு ராஜு. அழகா இருந்த நம் குடும்பத்தை அலங்கோலமாக்கிய ஒரு வஞ்சகரின் வாரிசாவாளி என்பதை நீ மறந்து விட்டாயா? நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன். தந்தை செய்த குற்றத்திற்கு மகள் என்ன செய்வாள்? அம்மா, பாண்டித்துறையை நீங்கள் சம்பந்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரு பாவம் அறியாத விஜயாவை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா, ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கிய கொடியவனின் மகளை என் மருமகளாக ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல உனக்கு எப்படி மனம் துணிந்தது? உன் தந்தையை நீ பார்க்க முடியாமல் செய்த பாவியின் மகளுக்கு தாலி கட்ட வேண்டும் என்ற ஆசை உனக்கு எப்படி ஏற்பட்டது? ஆசை இல்லம்மா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை. அம்மா, விரோதியின் மகளாக விஜயா இருக்கலாம், ஆனால் அவளும் ஒரு பெண். அவளுக்கும் உள்ளம் இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, அவளை என் மருமகளாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அம்மா, அவள் ஒரு துரோகி வயிற்றில் பிறந்தவள். அம்மா, நத்தை வயிற்றில் பிறந்தது என்பதற்காக முத்தை யாருமே வெறுப்பதில்லை. ஆனால் நான் விரும்புவது நத்தை வயிற்றில் பிறந்த முத்தை அல்ல, என் வீட்டை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு விளக்கை தான் விரும்புகிறேன். ராஜு, நம் சொந்தத்திலேயே அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இருக்கலாம். ஒன்றுமறியாத பெண்ணை ஏமாற்றியவன் என்று பழி சொல்லுகிறான் ஆளாவதா? அம்மா, எதையும் யாரையும் நினைப்பது சுலபம், மறப்பது கடினம் அம்மா.
வேண்டியது மறந்துதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் நீ அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டும், அதே நேரத்தில் என் கழுத்தில் மரண கயிறு விடும். என்னை அம்மா என்று இனியும் நீ அழைக்க வேண்டும் என்றால், நீ என் அன்பு மகன் என்ற நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவளை மறந்துவிடு. அம்மா, ஒரே வார்த்தை, தாய் சொல்லை தட்டாத மகன் என்பது உண்மையானால் நீ எப்படியாவது அவளை மறந்துதான் ஆக வேண்டும். அம்மா,